வெற்றியும் தோல்வியும் நாணயத்தின் இரு பக்கங்கள். வெற்றி சிரிக்க வைக்கும், தோல்வி சிந்திக்க வைக்கும். வார்ம் வெல்கம் லிசனர்ஸ் டு ஹியரிங் அறிவலை பாட்காஸ்ட். பை த பை, திஸ் இஸ் பிரீத்திகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உணவே மருந்து. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா சாப்பாடு தான். எதையுமே போதும் சொல்லாத நம்ம சாப்பாட்டை மட்டும்தான் போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்றோம். அப்படி நம்ம எடுத்துக்கிற உணவு ஆரோக்கியமானதாக இருக்கணும். நோயில்லா நெறியை உணர்த்துவது உணவு நெறியாகும். உணவே மருந்தாக இருந்த காலம் சென்று உணவுக்கு முன் மருந்து, உணவுக்கு பின் மருந்து என்று காலம் மாறிவிட்டது. உடலுக்கும் மனதுக்கும் ஏற்ற உணவை உட்கொண்டால் உடலுக்கு மட்டுமல்ல, அது உயிருக்கும் தீங்கு விளைவிக்காது. உணவு உண்ண வாழை இலை. எத்தனையோ இலைகள் இருக்கும் பொழுது ஏன் வாழை இலையில சாப்பிட்றோன்னு யோசிச்சிருக்கீங்களா? தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் வாழை இலைக்கு முக்கிய பங்கு இருக்கு. வாழை வாழ வைக்கும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? அதில் உள்ள பச்சைத்தன்மை, குளோரோஃபில் உணவை எளிதில் சீர்ணமடைய செய்வதுடன் வயிற்று புண்ணையும் சரி செய்யும், பசியையும் தூண்டும். தொடர்ந்து வாழை இலையில் சாப்பிட்றதுனால தோல் பளபளப்பாகும், உடல் நலம் பெறும், இனநிறை நீங்கி நீண்ட நாள் முடி கருமையாக இருக்கும். இப்போ தெரியுதா ஏன் வாழை இலையில் சாப்பிட்றோன்னு? என்றும் 16 போல் இருக்க தினமும் ஒரு நெல்லிக்காய். அது என்ன என்றும் 16 யோசிக்கிறீங்களா? நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால தோலில் உள்ள செல்கள் புத்துணர்வு பெற்று தோல் சுருங்குவதை தடுத்து இளமையாக காட்டுகிறது. அதனால தான் என்றும் 16 சொல்கிறேன். இறப்பினை தள்ளி போடும் ஆற்றல் நெல்லிக்காய்க்கு உண்டு. மனிதனின் சராசரி இறப்பு வயது 70 இருந்ததாக திருமந்திரம் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டின் வீட்டு மருந்து மிளகு. விஷமுறிவிற்கு மிளகு அபூர்வ மருந்தாகும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுபோலவே இஞ்சி மஞ்சள் ஆகியவை உணவாகி மருந்தாகிறது. இஞ்சி மஞ்சள் பைங்கறி பிறவும் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அடுத்ததாக தேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தேனோட சுவை தெரிஞ்ச நமக்கு அதோட நன்மையை பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல. தமிழ் மருத்துவத்தின் துணை மருந்தாக தேன் பயன்படுகிறது. அதில் 70 வகையான விட்டமின்கள் இருக்குது. குழந்தைகள் டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்றதுனால கால்சியம் மெக்னீஷியம் அளவு அதிகமாகி உடல் வலிமையை தரும். மூட்டு வலி, இரத்த அழுத்தம் குறையவும் தேன் சிறந்த மருந்தாகும். தேனை பாலில் கலந்து சாப்பிட்றதுனால ஆஸ்துமா போன்ற நோயிலிருந்து விடுபடலாம். தேனையும் மாதுளப்பழ சாறையும் சம அளவு கலந்து குடிக்கிறதுனால இருதய நோய்கள் தீரும். இப்படி நமக்கு வர எல்லா நோய்களுக்குமான மருந்து நம்ம எடுத்துக்கிற உணவுலேயே இருக்கும் பொழுது ஏன் மாத்திரை மாத்திரைன்னு அது பின்னாடி ஓடணும்? என்னதான் மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணாலுமே அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் நம்ம உடலில் இருக்க தான் செய்யுது. ஸோ முடிஞ்ச வர மாத்திரையை தவிர்த்துட்டு உணவையே மருந்தாக பயன்படுத்தி உடல் நலத்தை காப்போம். நன்றி.